friends, welcome to Namo Retailer. In this video, we will talk about the normal machine. We will fix the motor. We will fix the foot pedal. We will operate the foot pedal. We will operate the speed. We will control the speed. We will talk about the video. If you look at this video, subscribe and comment. Now, you can see the foot pedal. If you the foot pedal, you can see the gap. If you the gap, you can press the gap. If you press பண்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பிரஷர் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும் வேகமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பீடா இருக்கும் உங்களுக்கு இதோட ஸ்பீடு வந்து உங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சுனா நீங்க ஒரு சுடிதாரோ இல்ல ஒரு ப்лауஸோ நீங்க எது எடுத்தாலும் நீங்க வந்து சட்டுன்னு முடிச்சிடுற மாதிரி இதோட கண்ட்ரோல் இருக்கும் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இதோட கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கொண்டுட்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் இத வந்து எப்படி ஆபரேட் பண்றதுன்னு தெரியணும் இத எப்படி ஆபரேட் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க உங்களுக்கு நார்மலா வந்து நான் கையில வந்து ஆபரேட் பண்ணி காமிக்கிறேன் இதே தான் நம்ம கால்ல வந்து இதோட பிரஷர் கொடுத்து நம்ம இந்த ஃபுட் பெடல வந்து மெதிப்போம் இப்ப பாருங்க நான் இத லைட்டா பிரஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு cloth வந்து மூவ் ஆகுறது தெரியும் ஸ்டிச்சஸும் உங்களுக்கு வருது தெரியும் பாருங்க நான் லைட்டா இப்படி பிரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு cloth வந்து மூவ் ஆகுது இதுவே நல்லா உங்களுக்கு பிரஸ் பண்ணி காமிக்கிறேன் பண்ண ফুল பிரஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் cloth-ஓட மூவ்மென்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்துது நான் திரும்பி வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி ஸ்டிட்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா இந்த ফুট பெடலோட அந்த கீழ இருக்க கேப் பாருங்க நான் இங்க உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இங்க வந்து ஃபுல்லா நமக்கும்போது இதோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும் If you have a speed, you can see the speed. If you have a speed, you can see the cloth. அது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அந்த நமக்கு வந்து புரியாது ஏனா வந்து மெஷின் ரொம்ப வேகமா போகுது டயரும் வந்து உங்களுக்கு வேகமா வருது துணி வந்து ரொம்ப வேகமா நகரறதுனால உங்களுக்கு cloth வந்து நம்ம எங்க திருப்பணும் எப்படி பண்ணணும்னே ஒண்ணு உங்களுக்கு புரியாது அதனால ஃபர்ஸ்ட் இதோட வந்து ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் கொண்டுட்டு வரணும் First, you are beginners. How do you operate this? You can fill the gap in the heel. You can fill the gap in the heel. You can see this. You can fill the gap in the heel. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கேப் ஃபுல்லா வந்து இந்த பில்லோ குள்ள வந்து அடங்கிருச்சு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு உள்ள பிரஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு பாக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க லைட்டா அமுக்கினாலே போதும் நீங்க எவ்வளவு வேகமா அமுக்கினாலும் உங்களுக்கு மெஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவா தான் போகும் ஃபுல் பிரஷர் வந்து கீழ போகாது அதனால மெஷினும் ரொம்ப வேகமா ஓடாது அதனால நமக்கு மெஷினோட கண்ட்ரோலும் உங்களுக்கு ஃபுட்டோட கண்ட்ரோலும் பாத்தீங்கன்னா உங்க கிட்ட தான் இருக்கும் அப்புறம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட கண்ட்ரோல் வந்து வந்துரும் அதுக்கு அப்புறம் இந்த பில்லோவை எடுத்துட்டு நாம வந்து ரெகுலரா நார்மலா எப்படி தப்போமோ அந்த மாதிரி தேக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் உங்களுக்கு இந்த பில்லோ வச்சிட்டு உங்களுக்கு ஆபரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையால உங்களுக்கு பிரஸ் பண்ண முடியல ஏனா டைட்டா இருக்கு இப்போ நான் கால்ல வச்சு உங்களுக்கு பிரஸ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுட் பெடல வந்து நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படினு இங்க பாருங்க கரெக்ட்டா நான் அந்த பில்லோ வந்து செட் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு எங்க உங்களோட பாதம் வைக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கீழ இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்க்ரூ மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த போஷன்ல தான் உங்களோட பாதத்தை வந்து நீங்க வைக்கணும் இந்த மேல் போஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரல்லாம் வரும் பாத்தீங்களா அந்த அஞ்சு விரல் அந்த போஷன் வந்து இங்க வைக்கணும் அதுக்கேத்த மாதிரி கரெக்ட்டா வந்து நீங்க எப்படி ஆபரேட் பண்ண போறீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்க ஃபுட்டை வந்து ஃபுட் பெடல வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி வெச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரஷர் வேணும் நீங்க ஸ்டிட்ச் பண்ணும்போது அதோட வேகம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி இந்த பில்லோ வந்து நீங்க உள்ள வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஸ்பீடு வந்து உங்களுக்கு போவே போகாது நீங்க முன்னாடி வெச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து நல்லா போகும் இப்போ பாருங்க நான் உங்களுக்கு கால்ல வந்து ஆபரேட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் எப்படி வைக்கறேன்னு இப்படி தான் வந்து நம்ம ஃபுட் பெடல வந்து ஆபரேட் பண்ணனும் இந்த மாதிரி வந்து காலை வச்சிட்டு நீங்க ஃப்ரண்ட் போஷன் உங்களுக்கு விரல் இருக்கு பாத்தீங்களா அந்த போஷன்ல தான் உங்களோட பிரஷரை வந்து நீங்க கொடுக்கணும் நீங்க லைட்டா வந்து அமுக்கும்போது
மேல இருக்க கிளாத் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகரது தெரியும். இப்போ நான் அமுக்கி காமிக்கிறேன் பாருங்க. நான் லைட்டா வந்து அமுக்குறேன். நான் பிரஷர் கொடுத்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட கட்டவரல பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி போகுது. அதனால வந்து பிரஷர் கொடுக்கிறதுனால உங்களுக்கு மோட்டர் வந்து ரன் ஆகிறது தெரியும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கு. நான் திரும்பி வந்து ஆபரேட் பண்ணி காமிக்கிறேன். நான் நார்மலா விட்டுட்டேன். இப்ப பாருங்க லைட்டா நான் பிரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் கீழ பிரஸ் பண்ணும்போது உங்க கிளாத் வந்து நார்மல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்துடுச்சுனா நீங்க கீழ இருக்க பில்லோ வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த கீழ இருக்க பில்லோ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்துரும். இப்ப நம்ம பிரஸ் பண்றத ரிலீஸ் பண்ணனதால பாத்தீங்கன்னா நம்ம கால் வந்து நார்மலா வந்துரும். கால் வந்து நார்மலா வந்துரும். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல்ல வந்ததக்கு அப்புறம் கீழ இருக்க பில்லோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நான் கீழ இருக்க பில்லோ வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்க நான் ஆபரேட் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோலும் பாத்தீங்கன்னா நம்ம கால்ல தான் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு அதர நல்ல அழுத்தம் கொடுக்கறீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு கிளாத் வந்து நகரும். நீங்க லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைட்டா நகரும். நீங்க நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து அமுக்குனீங்கன்னா நல்லா வந்து வேகமா நகரும். நீங்க பழக பழக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வரவே வராது. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி நம்ம மோட்டார் ஃபிக்ஸ் பண்ண பெடல வந்து நம்ம யூஸ் பண்றது எப்படி அதோட ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டுட்டு வர்றது அப்படின்னு வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.